இடம்பொருள் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்யலட்சுமி சீரியல்ல இதுக்கப்புறம் வந்து இந்த கதையில பாக்யாவும் கோபியும் ஒருவேளை சேர்ந்துருவாங்களோ ஏன் அப்படின்னா வந்து ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில் ஒரு பெரிய விரிசல் விழப்போகுது இந்த ஒரு ஈஸ்வரியுடைய கேஸ் விவகாரம் இன்னொரு பக்கம் வந்து ராதிகா தன்னுடைய அம்மாவை கண்மூடித்தனமாக நம்புறது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வந்து ஈஸ்வரி நம்மளை நம்ம தள்ளி விட்டுருப்பாங்க அதனால வந்து அவங்க தண்டனைக்கு தகுதியானவங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணது இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு பெரிய விரிசலை இவங்களுடைய உறவு கடையில் கொண்டு வந்து கோபியும் ராதிகாவும் சீக்கிரமே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ கதை போகிற போக்கில் இன்னைக்கு எபிசோடில் கடைசியாக வந்து கமலா திருதுருதுன்னு முழிச்ச போதே நமக்கு தெளிவாக தெரியுது ராதிகாவுக்கு இது ஷாக்காக தான் இருக்குது அவங்க வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் மனக்குழப்பத்தில் தன்னுடைய அம்மா அம்மா அதிர்ச்சியில் தடுக்கி விழுந்தோம் கரு கலைஞ்சிருச்சு வலி எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத போது அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த அம்மா தான் உன்னை தள்ளி விட்டுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்லி கோபிக்கிட்ட உங்கள் அம்மா வந்து கொலகாரின்னு சொல்லி கோபியை ஏற்றி விட்டு கோபி அதனால் ராதியாவும் கோவப்பட்டு கடைசியில் ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளில போக சொன்னது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி வெளில போனதுக்கு பிறகும் சும்மா நிம்மதியாக இருக்க விடாமல் கோபி குடிச்சாருங்கிற காரணத்துக்காக போய் போலீஸ் கேஸ் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணவும் வச்சுட்டாங்க ஸோ இவ்வளோ கூத்தும் நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் கமலாதான் அப்படிங்கிறத இப்போ ராதிகா உணர்ந்து இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கில்ட்டி கான்ஷியஸ் அதிகமாகிடும் குற்ற உணர்ச்சி அதிகமாக இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணால் கோபி கோபமாக வந்து பேச எல்லாம் இப்போ சரி எல்லாம் ஓகே சிம்பிளாக ஒரே லாஜிக் மட்டும் வச்சுப்போம் எங்கள் அம்மா தப்பு பண்ணிணாங்கிறதுனால உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு கேட்டு உடனடியாக எங்கள் அம்மா அந்த வீட்டை விட்டு போகணும் அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைவேன்னு சொன்னேன் கரெக்டாக எங்க அம்மாவின்னு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்ட போதும் சும் சும்மா இல்லாம உங்க அம்மா போய் போலீஸ் கேஸ் கொடுக்க நீ அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்த எல்லாம் நடந்துச்சு இப்ப எங்க அம்மா தப்பு பண்ணனு தெரிஞ்சிருச்சு தப்பு பண்ணது யாரு உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சே கமலாவுக்கு தெரிஞ்சே ஈஸ்வரை தள்ளி உள்ள தெரிஞ்சும் கூட வேணுன்னே ஏத்தி விட்டு எங்கள் அம்மா வந்து போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போய் உங்களை வந்து கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தப்புக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும் பொழுது டபக்கன் ராதிகா திரும்பி இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்கணும் வரவே வேணா நீங்க அம்மாங்கிற பாசத்துக்காக அம்மாங்கிற மரியாதைக்காக நான் வந்து கைய ஒங்காம இருக்கேன் திட்டாம இருக்கேன் இதுக்கு மேல இந்த வீட்டை இருக்கக்கூடாது நீங்க செஞ்சதெல்லாம் போதும் ஏன் நல்லதுக்கு ஏன் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸுங்கிற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விரோதத்துக்காக இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போயிடுங்க அப்படின்னு நான் உன் நல்லதுக்கு தானே பண்ணேன் உன் நல்லது தானே பண்ணேன் நீங்கள் நல்லதுக்காக உணர்ச்சி பண்ணி கிழிக்க வேணாம் வெளில போங்க அப்படின்னு வந்து ராதிகா இவங்களை அனுப்பிட்டு கமலாவை அனுப்பிட்டு கோபிட்ட கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டு நான் பெரிய தப்பன்ட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க அப்போ இதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ஈஸ்வரியும் வந்து மனநிம்மதியோட தன்னுடைய பேர பிள்ளைங்களோட தன்னுடைய பேவரேட் மருமகளான பாக்கியா கூட தான் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் கதை எதை நோக்கி பயணிக்க போதுங்கிறத பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல இதுக்கப்புறம் வந்து இந்த கதையில பாக்கியாவும் கோபியும் ஒருவேளை திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ ஏன் அப்படின்னா வந்து ராதிகா